எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியர்களை தேடி ஒரு பயணம்ன்ற காணொளி வரிசையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற பாண்டியர்கள் கடைசங்க கால பாண்டியர்கள் தாங்க. கடைசங்க கால பாண்டியர்கள்ல இதுவரைக்கும் நம்ம பார்க்காத பாண்டியர்கள் 5 பேர் இருக்காங்க. இவங்க 5 பேரை பத்தியும் கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ தெளிவா இல்லாததால ஒரே பதிவுல இந்த 5 மன்னர்களை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. நல்வழுதி பாண்டியர் 12வது பரிபாடல பாடன புலவரான இவர் அரசாண்டதற்கான சங்க நூல் பாடல்கள் எதுவும் இல்ல. ஆனா இவர் பெயர்ல வர்ற வழுதி அப்படின்ற துணை பெயர் பாண்டியர்களோட குடிப்பெயர் அப்படின்றதால இவர் பாண்டிய நாட்டோட ஒரு பகுதிக்கு மன்னரா இருந்திருக்கலாம்னு கூச்சு சொல்லுது. அடுத்ததா இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன். கடைசங்க பாண்டிய மன்னர்கள்ல ஒருத்தரான இவர் இளவந்திகை பள்ளியில இருந்ததால நன்மாறன் பாண்டியர் என்ற பெயரோட இளவந்திகை என்ற பட்ட பெயரும் கிடைச்சிருக்கு. நன்மாற பாண்டியரை நக்கீரனார் ஆவூர் மூலங்கிலார்னு ஒரு 4 புலவர்கள் புறநானூர்ல பாடியிருக்காங்க. நக்கீரர் புறம் 56ல் நாஞ்சி நாடான் அன்னக்கொடியும் சோழன் சேரன் ஆகிய நால்வருக்கும் கூச்சவணி இகழுநரை அடுவதால் முருகனை உச்சைன்னு பாடியிருக்காரு. அடுத்த பாண்டியர் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதி பாண்டியர். ஒரு சமயம் இவரும் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவனும் புகார் நகர் அரண்மனையில கூடியிருக்கும் போது அதை பார்த்த புலவர் காவேரி பூப்பட்டினத்து கண்ணனார் இப்படி 2 நாட்டு அரசர்களும் நட்போட இருந்தா பிற நாட்டு குஞ்சுகள் எல்லாத்திலயும் சோழனின் புலி பாண்டியனின் கையில் 2 சினத்தையும் சேர்த்து பொறிக்கலாம்னு பாடியிருக்காரு. அந்த பாடல் இதாங்க. தமிழ் கெழுக்கூடல் தன்கோல் வேந்தே இரு பெருந்தெய்வம் போல் இருவிரும் உள்ளீர் இஞ்சை போல் நுப்புணர்ச்சின்ற இந்த பாடல் புறம் 58ல் இருக்குதுங்க. அடுத்த கடைசங்க கால பாண்டிய மன்னன் மதிவாணன். மதுரையை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்ச மதிவாணன் மதுரை தமிழ் சங்கத்தை விரிவுபடுத்தி முத்தமிழையும் ஆய்வுபடுத்திய முதல் பாண்டிய மன்னன். தன்னுடைய ஆட்சியில் தமிழுக்கு தான் முன்னுரிமைன்னு தமிழ் வளர்ப்பதிலேயே முழு நேரத்தையும் செலவிட்ட மதிவாணன் நாடக தமிழ் நூல் ஒன்றை எழுதி அதுக்கு மதிவாணர் நாடக தமிழர்னு பெயரும் வச்சிட்டாரு. மறந்த தமிழ் நூல்களோட பட்டியல்ல இந்த நூலும் இருக்குதுங்க. அடுத்த பாண்டியர் அறிவுடை நம்பி பாண்டியன். இவரும் ஒரு புலவரா இருந்திருக்காருன்னு இவருடைய வரலாறு சொல்லுதுங்க. புகழ்பெற்ற புலவரான பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழன் காலத்துல வாழ்ந்த அறிவுடை நம்பி பாண்டியரை பத்தி புறம் 188 அகம் 28 குறுந்தகை 230 நச்சினை 15 போன்ற பாடல்கள் பாடியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பாண்டியர் வெற்றிவேல் செழியன். நன்மாறன்னு சிறப்பு பேர் கொண்ட இவர் கொற்கையில இளவரசனா இருந்த நேரம் நெடுஞ்செழியன் பாண்டியன் இறந்து போறதால அடுத்ததா அரசனாக முடிசூட்டிக்கிறாரு. இதுக்கான குறிப்புகள் சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்குங்க. இவருடைய ஆட்சி காலத்துல மதுரையில மழை இல்லாம மக்கள் கடுமையான பஞ்சத்துல வாடினாங்க. இத கவனிச்ச வெற்றிவேல் செழியன் கண்ணகியோட சாபம் தான் இதுக்கு காரணமா இருக்கும்னு நினைச்சு கண்ணகிக்கு விழா எடுத்து நடத்துறாரு. விழாவோட கடைசி நாள்ல மழையும் வருது. இவரை பத்தி சீத்தலை சாத்தனார் புறநானூறு 59ல் பாடியிருக்காருங்க. கடைசங்க கால பாண்டியர்கள்ல கடைசி பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி. இவரை பத்தி ஆல்ரெடி சேனல்ல வீடியோ போட்டாச்சுங்க. இதோட கடைசங்க கால பாண்டியர்கள் எண்ணிக்கை முடிஞ்சது. இந்த வரிசையில அதிக பாண்டிய மன்னர்கள் புலவராகவும் இருந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள்ல 13 பேர் புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. பாண்டியர்களை தேடி ஒரு பயணம் தொடரும். நன்றி.